50, 60, 70 வயது மேற்பட்டோர் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது மூத்த குடிமக்களுக்கான அதிக வட்டி தரும் 10 வங்கிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த 10 வங்கிகள் என்ன என்ன வங்கிகள், அண்டு எவ்வளோ வந்துட்டு வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸ் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரபலமான சேமிப்பு திட்டம் என்பது பிக்ஸ்டு டெபாசிட்கள் ஆகும். இதன் மூலம் அவர்களது அவசர கால தேவைகளுக்கு பயன்படும். தற்போது தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கு 3 ஆண்டுக்கான பிக்ஸ்டு டெபாசிட்களுக்கு 7.75% வரை வட்டி தருகின்றது. மூத்த குடிமக்களுக்கான 3 வருட பிக்ஸ்டு டெபாசிட்களுக்கான கவர்ச்சிகரமான வட்டியை வழங்கும் 10 வங்கிகள் பற்றி இப்போது பார்ப்போம். பேங்க் ஆஃப் பரோடா மூத்த குடிமக்களுக்கான 3 வருட பிக்ஸ்டு டெபாசிட் மீதான வட்டி விகிதம் 7.75%. 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படும் ₹1,00,000 1.26 லட்சமாக வளரும். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 7.60% வந்து 3 ஆண்டுகளுக்கான வட்டியாக கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 1,00,000 ரூபா முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1.25, அதாவது 1.5 லட்சமாக உங்களுக்கு கிடைக்கும். HDFC வங்கி, ICICI பேங்க், அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்கெல்லாம் அந்த 3 வருஷத்துக்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா அதற்கு வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 7.50% உங்களுக்கு கொடுக்குறாங்க வட்டி. நீங்கள் 1,00,000 முதலீடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சமாக வந்து கிடைக்கும். அதுவே கனரா பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3 வருஷத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வட்டியாக 7.30% வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் 1,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 1.24 லட்சமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவே பாரத் ஸ்டேட் வங்கி, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் நீங்கள் 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 7.25% வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான வட்டி வந்து கொடுக்குறாங்க. 1,00,000 நீங்கள் பே பண்ணும்போது, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடும்போது எஃப்டியில், உங்களுக்கு 1.24 லட்சமாக வந்து கிடைக்கும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% வந்து வட்டி வழங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க ஃபிக்ஸ்டு எஃப்டியில் போடுறீங்கன்னா உங்களுக்கு 1.23 லட்சமாக வந்து கிடைக்கும். ஃபைனலாக இந்தியன் வங்கி 10th பிளேஸில் இருக்குது. இதில் நீங்கள் எஃப்டியில் 3 இயர்ஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.75% வட்டி வந்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் 1,00,000 ரூபா போடுறீங்கன்னா 1.22 லட்சமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் 3 வருஷம் கழிச்சு. ஸோ மூத்த குடிமக்கள் யாராச்சும் வந்துட்டு நீங்கள் எஃப்டி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 10 வங்கியில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி கண்டிப்பாக போடலாம். நம்ம ஆர்டர் வைஸ் வந்து கொடுத்துருக்கோம் எது ஹையஸ்ட் லெவல்லேருந்து எது லோவாக கொடுக்குறாங்க அப்படின்ற வரையும். ஸோ செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படல அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயன்படும். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.